ஹாய் கைஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎலோட 45வது மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் எல்லா மேட்சஸ்க்கும் ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கடைசி 10 நிமிஷத்தில் வந்து ஸ்மால் லீக் ஃபைனல் டீம் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொல்கிற டீம்லேயே டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னாலும் இல்லை லைவ் பிச்சு ரிப்போர்ட் அந்த மாதிரி பார்த்துட்டு கூட நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி டீம் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைனா விகே டீம்ஸ்னு டெலகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் டீம் அண்ட் அப்டேட் இதெல்லாம் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடச்சிரும். ஓகே, இந்த மேட்ச் வந்து எக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்கும்போது லக்னோவில் ஈவினிங் மேட்ச்சு. யூஸ்வலாக வீக்கெண்டில் தான் ஈவினிங் மேட்ச் வரும். ஒரு சில இந்த ஐபிஎல் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் வீக்கெண்ட்லேயே வருது. அண்டு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ அந்த 150 அப்படிங்கிறதே கடைசி ஒரு சில கேம்ஸாக ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்திருக்கு. 150 அடிக்கிறதுக்கு கூட டீம்ஸ் வந்து சிரமப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹீட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிச்சும் கொஞ்சம் கூடுதலாகவும் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் கடந்த ஒரு சில நாளாக இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அந்த ஹாட் ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறது அந்த ஹீட் வந்து பெருசாக பிச்சை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ போன மேட்ச் லக்னோ ஆர்சிபி மேட்ச்சில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது கேஎல் ராகுலுக்கு ஒரு இன்ஜுரி இருந்தது. ஸோ இந்த இன்ஜுரி பற்றின அப்டேட் இது வரைக்கும் நமக்கு பெருசாக கிடைக்கல. உடனே வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இன்னுமே கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு போன மேட்சில் கடைசியாக பேட்டிங்கும் வந்து ஆடினார். பட் அந்த இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் உடனே ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கம்மி. ஒரு டே கேப் ஒன் டே கேப்பில் ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடுறது 90% டவுட்டு தான் இருக்குது. டெஃபினட்டாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அவருடைய பொசிஷனில் யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரெண்டில் நிக்கலஸ் புரான், மார்க்கஸ் டோனிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரவுண்டர் பொசிஷனில். மார்க்கஸ் டோனிஸ் நல்லா பண்ணிட்டுருக்காரு. விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிக்கலஸ் புரானை எடுக்க முடியாது டீமை விட்டு. அதே மற்றது பார்த்தோம் அப்படின்னா நவீன் உள்ளக் ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு வந்து மெயின் ஃபாஸ்ட் போலராக அவர் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவரையும் ட்ராப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கேல் மயர்ஸை ட்ராப் பண்ணால் அகெயின் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு இந்தியன் ஓப்பனர் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் போகணும். ஸோ அப்போ கேஎல் ராகுலுக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் ஆட வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்கச்சக்க சிக்கல் இருக்குது. ஸோ யார் ஆட வைக்க போகிறாங்க, நவீன் உள்ளக்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வேறு இந்தியன் சீமர் எடுத்துகிட்டு கேஎல் மயர்ஸ்க்கு இன்டென்டிக்காக ரெண்டு பேரையும் ஆட வைக்க போகிறாங்களா அல்லது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மனநோரா இருக்கார், அவருக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் மேபி அவர் ஆடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை அவங்க யூஸ்வலாக ஆடுற பேட்டிங் ஆர்டர்லேயே ஏதாவது சேஞ்ச், தீபக் குடாக்கு கூட ஒரு சில மேட்சஸ் ஓப்பனராக ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன மேட்ச் கூட ஆயுஷ் பதோனியை டாப் ஆர்டரில் அனுப்புனாங்க. ஸோ என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கேஎல் ராகுல் தவிர்த்து மற்ற இடத்துல பெருசாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அகெயின் லக்னோவில் தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஆவேஸ்கான் ஈவன் ஃபிட்டாக இருந்தால் கூட அவர் ஆடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். கிருஷ்ணப்பா கௌதமுக்கே திரும்ப போவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஆட வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. அமித் மிஸ்ரா இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். போன மாதிரி யாஸ் தாக்கூர் அவரை வந்து உட்கார வச்சுருந்தாங்க, இம்பேக்ட் லிஸ்ட்டில் வெளியில் எடுத்தாங்க. ஸோ யாஸ் தாக்கூர் அப்படிலாம் அமித் மிஸ்ரா இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக 11 இருப்பாங்க. பட் யார் இந்த இம்பேக்ட் லிஸ்ட்டில் வெளியே போகிறாங்க பேட்டிங் பண்ணும்போது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ஒரு விஷயமாக இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக சேஞ்சஸ் பெருசாக பண்ண மாட்டார் எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும். பட் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தீக்ஷனா பெரிய அளவில் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை ஒன்று. இன்னொன்று வந்து ஃபீல்டிங்கில் அவரை கொஞ்சம் ஒழிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கார். அந்தளவுக்கு சுமாராக தான் ஃபீல்டிங் பண்ணுறாரு.
ஸோ பெட்டர் ஃபீல்டர் பெட்டராக ஓரளவுக்கு பவுலிங்கும் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இவருக்கு பதிலாக சாண்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் அதர் எண்டில் மொயின் அலியும் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான், பட் மொயின் அலிக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக ஓவர் கொடுத்தா இன்னும் ஓரளவுக்கு அவர் எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறது தோணுது. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ஸ்பின்னர்ஸும் நிறைய ஓவர் போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ தீக்ஷனாக்கு பதிலாக மிச்சல் சாண்டர் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீக்ஷனாக ரொம்ப சுமாராக ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காரு, பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பட் ஃபீல்டிங்கில் அவரை வந்து பால் வராத இடத்துல நிற்க வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருடைய பொசிஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் பெரியளோட அந்தளவுக்கு சேஞ்சஸ் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் கிடையாது, ஸோ பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டார். அகைன் 50 ராய்டுக்கு தான் திரும்ப போவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெவான் கான்வாய் ஒரு நல்ல ஆப்ஷன். நான் நிக்கோலஸ் பூரானை எடுக்கலை. ஸோ இந்த கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, ப்ளஸ் வந்து அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் பெரியளவில் அந்த ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி நான் யாருக்குமே போகலை. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி டெக்னிக்கலி ஓரளவுக்கு சவுண்ட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து போயிருக்கேன். அண்டு ருத்ரா ஜெய்க்வாட், சிவம் தூபே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். சிவம் தூபே அஜிங்கியா ரஹானே எடுக்கிறதுனால அதனால எடுத்துக்கோங்க, பட் சிவம் தூபே இன்னும் பெட்டராக ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து நான் அவரை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம போன மேட்ச்லேயே கவனித்தோம், ஃபஸ்ட்டு 10 ஓவர் ஆடிட்டாங்க ருத்ரா ஜெய்க்வாட் டெவான் கான்வே அப்படின்னா ஸ்டேட் அவே சிவம் தூபே தான் பேட்டிங் அனுப்புகிறாங்க. ஸோ சிவம் தூபே பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏர்லி விக்கெட் போணுச்சுன்னா தான் ரஹானேவை பேட்டிங் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கெயில் மயஸ், மார்க்கேஷ் டோனிஸ், மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, க்ருணால் பாண்டியா, கிருஷ்ணப்பா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இருக்க எல்லா ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாரையுமே பிக் பண்ணியிருக்கேன். கெயில் மயஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சிலையும் ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. முதல் மேட்ச் கூட, முதல் மேட்ச் அந்தளவுக்கு பெருசாக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இல்லை அப்படின்னாலும் அங்கங்கே ஒரு சில பால் டர்ன் ஆனிச்சு. ஸோ அதையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆடினார். அண்டு சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஸ்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஸ்டில் இன்னும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் தான் ஒரு சில பிளேயர் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் அந்த ஓப்பனிங்லேயே ஆகாஷ் சிங் அண்டு துஷார் தேஷ்பாண்டே போடும்பொழுது அதிலே கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கெயில் மயர் சைடு நான் போயிருக்கேன். அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் போய் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அந்த ஸ்லோ ஓவர்ஸ் ஓவர்ஸ் போட்டார்னா 2 ஓவர் போட்டார்னாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாருமே ஸ்பின் போடுற ஆல்ரவுண்டர்ஸ் மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, க்ருணால் பாண்டியா, கிருஷ்ணப்பா கௌதம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். இல்லை கிருஷ்ணப்பா கௌதம் டெஃபினட்டாக இந்த பிச்சில் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமாக. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பிக் பண்ணியிருக்கேன். கேஎல் ராகுல் இல்லாதனால க்ருணால் பாண்டியா பேட்டிங்லேயும் மேலே வந்தார். ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு நல்ல டீசென்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னோய் அண்டு நவீன் உல்லக் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். சிஎஸ்கே சைட்லேருந்து பெருசாக பவுலர்ஸ் பிக் பண்ணலை. ஸோ இந்த பிச்சு அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்தளவுக்கு அசிஸ்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறதுனால துஷார் தேஷ்பாண்டே ஒரு மத்திசா பதிரானாலாம் நான் பிக் பண்ணல. தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறேன், பட் பெரிய அளவில் அந்தளவுக்கு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இல்லை. அதனால் நான் வந்து தீக்ஷனாகவும் போகலை. இல்லைனா இந்த பிச்சில் தீக்ஷனாக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அமித் மிஸ்ராவையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அமித் மிஸ்ராவும் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படி பார்க்கும்பொழுது நான் கேப்டனாக க்ருணால் பாண்டியா, ஒய்ஸ் கேப்டனாக ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணியிருக்கேன். க்ருணால் பாண்டியா பேட்டிங்கில் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பால் கொஞ்சம் திரும்பும் பொழுது மோஸ்ட்லி இந்தியன் பேட்ஸ்மென்ஸை எவ்வளோ மேலே அனுப்ப முடியுமோ அவ்வளோ அனுப்பிட்டு, மார்க்கஸ் டோனிஸ் நிக்கோலஸ் பூரானாலும் எவ்வளோ கீழே பேட்டிங் அனுப்ப முடியுமோ அப்போ அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் க்ருணால் பாண்டியா, தீபக் கூடாலாம், ஆயுஷ் பதோனி இவங்கள்லாம் மேலே பேட்டிங் ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து க்ருணால் பாண்டியாவனோட கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக ஜடேஜாவையும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணதாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் வந்து டெவான் கான்வாய், ருத்ராஜ் ஜெய்க்வாடுன்னு இன்ஃபார்ம் பேட்டர்ஸ் யாருக்குமே நான் போகலை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்படியே டெலிகிராம் சேனல் தர்றேன், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.